விக்கிரவாண்டியில் 9 தியாகிகள் உயிர் நீத்த இடம். சட்டமன்றத்தில் 10.5% நான் காத்து தருவேன் என்று கொடுத்த வார்த்தை. அதிமுக அரசு தேர்தலுக்காக அவசர அவசர காலத்தில் ஒன்றிய அரசு நீட்டுக்கு நாம் தீர்மானம் நிறைவேற்றணும், ஏத்துக்கல. ஏழைவர் விடுதலைக்கு தீர்மானம் நிறைவேற்றணும், ஏத்துக்கல. சித்தீவுக்கு தீர்மானம் நிறைவேற்றணும், ஏத்துக்கல. தயவு செய்து மண்டாரி கைகூப்பி தளபதி அவர்களை கேட்கிறேன். இடஒதுக்கீட்டு பிரச்சனை வந்த காலத்தில் அதிமுக ஆட்சியின் போது போராட்டம் நடந்தது, துப்பாக்கி சூடு நடந்தது, 1.5 லட்சம் வழக்குகள் சுமந்தோம், அதுக்கெல்லாம் நீதி கேட்டோம், சந்திப்பதற்கு நேரம் கேட்டோம், தர மறுத்தார்கள். கலைஞர் அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவர் ஐயா உள்ளிட்ட 23 சங்க தலைவர்களை அழைத்து 108 சாதிகளுக்கும் சேர்த்து இடஒதுக்கீட்டை வழங்கினீர்கள். மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருந்த விவசாயி கூலிகளாக இருந்த ஏழை வன்னியர் சமூகம் உள்ளிட்ட 108 சமூக மக்கள் இன்றைக்கு ஐஏஎஸ்ஆக ஐபிஎஸ்ஆக நீதிபதியாக எல்லா துறைகளிலும் கோலோச்சுவதற்கு வாய்ப்பளித்தது முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் திமுக அரசு. எல்லளவும் எனக்கு மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைக்கு தனி அந்த சமூகத்து மக்கள் ஏன் தனி ஒதுக்கீடு கேட்டார்கள் என்கிற பிரச்சனையிலிருந்து இதை நாம் ஆய வேண்டும். தமிழ்நாட்டினுடைய வெளிமாநிலங்களுடைய வருகை, இன்னைக்கு வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் சுமார் 1 கோடி பேர் வருகின்றிருக்கிறார்கள். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிகளாக இருக்கிற நம்முடைய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு உரிமையை இங்க இருக்கிற பியூரோக்ரஸியில் இருக்கிற தவறுகளின் காரணமாக இந்த சமூகத்தினுடைய டிஎன்சி எம்பிசி எஸ்சி என்கிற சான்றிதழ்களை வாங்கி 1 கோடிக்கு மேற்பட்ட வட இந்தியர்கள் இந்த சலுகைகளை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். நம்பர் 1. நம்பர் 2, அண்டை மாநிலங்கள் கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த மாநிலத்திலிருந்து வாழக்கூடியவர்கள் இந்த சமூகங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை பயன்பெற்று அவர்கள் இங்கே எல்லா துறைகளிலும் தற்போது கோல வச்சுக்கிறார்கள். இதை ஒரு ஆய்வுக்கு நான் எடுத்துக்கொண்ட போது இதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் பெரிதொரு மாநிலத்தில் அரசு பதவிகளில் கோல வச்சுக்கிறார்கள் என்று சொன்னால் 0.1% கூட இல்லை என்பதை என்னால் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியும். ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் கேட்பது, வன்னியர்களுக்கான 10.5 இடஒதுக்கீடு மதுரை நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தடை செய்யப்படவில்லை. அது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், வன்னியர்கள் அதிகமாக வாழ்கிறோம், எங்களுக்கு டிஎன்பிசி உள்ளிட்ட உயர் பதவிகளில் இடம் கிடைக்கவில்லை எண்ணிக்கை கேட்டவார் என்கிற அந்த குறையை தீர்ப்பதற்கு அதிமுக அரசு தேர்தலுக்காக அவசர அவசர காலத்தில் 4:30 தேர்தல் ஆணையம் பொறுப்படுத்திக் கொண்டு அறிவிப்பதற்கு முன்பாக அவசரமாக நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் இன்றைக்கு ஏற்புடையதல்ல. எந்த தரவுகளின் அடிப்படையில் இதை நீங்கள் தந்தீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அப்ப தரவுகள் தர வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு, நீங்கள் மத்திய அரசினுடைய 32 விதி 1942 சென்சர் சட்டம் அத்தனையும் நான் அறிவேன். இதை குறித்து 5 உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகளை கொண்டு 1 மாத காலம் டெல்லியிலே தங்கி நானும் அதிலே வழக்கறிஞராக சேர்த்துக் கொண்டு மிக விவரமாக இதை விவரித்து கையில் வைத்திருக்கிறேன். தரவுகள் கேட்கிற உச்சநீதிமன்றம் தரவுகளை கொடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் தருகிறோம் என்கிற அடிப்படையில் தான் நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் அமைந்திருக்கிறது. பாரா 68-73. நான் இங்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேண்டுவது, நீங்கள் அந்த தரவுகளை எடுப்பதற்கு, நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கூட தமிழ்நாட்டில் எடுக்க வேண்டாம், இந்த தீர்மானத்தில் ஒரு திருத்தத்தை செய்யுங்கள். ஒன்றிய அரசு நீட்டுக்கு நாம் தீர்மானம் நிறைவேற்றணும், ஏத்துக்கல. ஏழைவர் விடுதலைக்கு தீர்மானம் நிறைவேற்றணும், ஏத்துக்கல. கச்சத்தீவுக்கு தீர்மானம் நிறைவேற்றணும், ஏத்துக்கல. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய காவேரி உரிமை, முல்லைப்பெரியாறு, பாலாற்றி சிக்கல், எல்லா பிரச்சனைகளும் இரு அரசுகளுமே பல்வேறு தீர்மானங்களை நாம் இயற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற அரசுகள் அத்தனை தீர்மானங்களையும் தமிழர் உரிமை, தமிழ்நாட்டின் உரிமை, சமூக நீதி போன்ற கோட்பாட்டு விடயங்களிலே நேர் எதிராக இருக்கிற காரணத்தினால் அவர்களுடைய இந்த தீர்மானத்தை நாம் மதிக்கப் போவதில்லை. தலைவரி, உங்கள் காலத்தில் முத்தமிழர் கலைஞர்களுக்கு அளித்த அந்த சமூக நீதி காக்கின்ற பொறுப்பு கிடைக்காமல் தவறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தலைவரி அரசும் தொடர்ந்து தலைவர் கலைஞர் வழியில் சமூக நீதியை மீட்டுக் கொடுத்தது, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சாதிகளுக்கும் மோதலும் பிழக்குகளும் காயங்களும் வராத வண்ணம் அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு வேலைவாய்ப்பு உரிமையை வழங்குவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றுதான் சரியாக இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த 10.5% உச்சநீதிமன்றத்தில் கேட்ட தரவுகளை தயார் செய்வதற்கான ஒரு புள்ளி விவரங்களை சேகரித்து வழங்கி அந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். விக்கிரவாண்டியில் 9 தியாகிகள் உயிர் நீத்த இடம், அங்கு சாதிய நெருப்பு இப்போதை பற்றி எரிகிறது. அதனால் திமுக மந்திரிகளோ நானோ வாக்கு கேட்கின்ற போது போன தேர்தலை தளபதி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி, அதற்கு பிறகு கொடுத்த வாக்குறுதி, சட்டமன்றத்தில் 10.5% நான் காத்து தருவேன் என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதி, இதெல்லாம் இன்றைக்கு தேர்தல் காலத்தில் பேசும் பொருளாக அரசியல் எதிரிகளால் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை ஒரு தாழ்மையான உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். இந்த அரசையோ உங்களையோ சட்ட அமைச்சரையோ சமூக நீதித்துறை அமைச்சரையோ குறை சொல்வது, பிற்படுத்துறை அமைச்சரை குறை சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. இதில் இருக்கிற பிரச்சனைகளை பாருங்கள். தமிழ்நாட்டில் என்னதான் நாம் தமிழாய் உரணியில் திரும்புவதற்கு கூப்பாடு போட்டாலும் சாத்தியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சாதிய ரீதியான விஷயங்களில் தொட்டுவிட்டால் அது சமூக நிலையத்திலே ஒரு பதட்டத்தை உருவாக்கும். ஆதலால் முடிச்சிடும் பேரத்தினரே,
அதெல்லாம் நான் வேண்டுவது. நீங்கள் தீர்மானத்திற்கு முன்மொழிவிற்கு முன்பு சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் நான் ஏற்கிறேன். இருந்தாலும் நீங்கள் இந்த தீர்மானத்தில் ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணப்போடு சேர்த்து நடத்த ஏற்பாடு பண்ணுங்க. அதற்குரிய அரசியல் அழுத்தங்களை 40 எம்பிக்களை கொண்டு கொடுப்போம். அப்படி இல்லை என்றால் தமிழ்நாடு அரசு இதற்கான விவரங்களை சேகரித்து நாளை உச்ச நீதிமன்றங்களோ ஏனைய அமைப்புகளோ கேள்வி எழுப்புகின்ற போது தருவதற்கான தரவுகள் நம் இடத்தில் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அதற்கான உத்தரவுகளை முதலமைச்சர் அவர்கள் பிறப்பிக்க வேண்டும். இந்த தீர்மானத்தில் அதற்கான திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்து, நீங்கள் தான் சட்டநாதன் கமிஷன் அமைத்தீர்கள், தலைவர் கலைஞர் தான் அமைத்தார், அம்பாசங்கர் கமிஷன் அவர் தான் அமைத்தார், ஜஸ்டிஸ் ஜனார்தன கமிஷனை அவர் தான் அமைத்தார், தற்போதைய பாரதிதாசன் கமிட்டியை தலை நீங்கள் தான் அமைத்தீர்கள், அதிமுக அரசு குலதேவன் கமிட்டி அமைத்திருக்கிறது, இவர்கள் எல்லாம் மிக சமூகத்தில் மதிக்கத்தக்க உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றியவர்கள். அதனால் தயவு செய்து மண்டாரி கைகூப்பி தலைமை அவர்களை கேட்கிறேன், மற்றவர்களுக்கு இடமளிக்காமல் நீங்கள் தலைவர் கலைஞர் வகையில் தமிழ்நாட்டு சமூக நீதி நிலையாட்டுவதற்கு தீர்மானத்தில் கொண்டு இருக்கிற சமநீதி, சமூக நீதி, வேலை வாய்ப்பு, கல்வி, பொருளாதாரம் அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதற்கான வழிவகையை உங்கள் காலத்தில் எட்டுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த அரசின் தீர்மானத்தை வரவேற்று இந்த திருத்தொட்டுடன் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.